அதிமுக பெண் கவுன்சிலரின் தந்தை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை நேரடியாக மிரட்டும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை மாநகராட்சி 196வது வார்டு அதிமுக கவுன்சிலர் அஸ்வினியின் தந்தை கருணா என்பவர் தன்னையும் கவுன்சிலராக காட்டிக்கொண்டு சென்னை மாநகராட்சி, குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் பல ஆண்டுகளாக மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை நேரடியாக மிரட்டும் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகள் அஸ்வினி கவுன்சிலராக உள்ள கண்ணகி நகர் பகுதியில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் தன்னை கேட்டுத்தான் செய்ய வேண்டும் எனவும், இல்லையென்றால் அந்த பணியை செய்ய விட மாட்டேன் எனவும் அவர் அதிகாரிகளை மிரட்டியது தொடர்பான வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் அப்பகுதியில் நடைபெற்று வரும் பல அரசு சார்ந்த பணிகளை அதிகாரிகளுடன் ஆக்டிங் கவுன்சிலர் போல சென்று ஆய்வு நடத்திய வீடியோக்களும் அவரது முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளன. மாமன்ற உறுப்பினர் என பெயர் பலகை பொருத்தப்பட்ட மகள் அஸ்வினியின் காரில் தந்தை கருணா உயாரமாக வலம் வந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சி வைரலான நிலையில் 196வது வார்டு கவுன்சிலர் அஸ்வினி அவரது தந்தை கருணா ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது.